வெல்கம் டு தமிழ் சினிவுட். 2021 மார்ச் மாதம் ரிலீஸான படம் தான் தேன். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது. தேன் திரைப்படம் கணேஷ் விநாயக் இயக்கத்தில், தருண் தாஸ், அபர்நதி, தருண் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமத்தை சோனி லவ் வாங்கியிருந்தாங்க. தற்போது சோனி லவ் அவர்களுடைய முதல் தமிழ் ஓடிடி திரைப்படமாக தேன் திரைப்படத்தை வருகின்ற 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா அதிகாரப்பூர்வ தகவல் நேற்று சொல்லியிருக்காங்க. சோனி லைவ் அல்லு அர்ஜுன் நடிப்பில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் புஷ்பா திரைப்படம். இந்த திரைப்படம் சுகுமார் இயக்கத்தில், அல்லு அர்ஜுன், அல்லு அர்ஜுனுக்கு இணைய ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வில்லனா ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பி இசையமைச்சிருக்காங்க. இந்த படம் பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துடைய 60% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள ஷூட்டிங் கொரோனா காரணமாக தள்ளி வச்சிருக்காங்க. இந்த வேளையில் இந்த படத்துடைய ஹீரோனியான ராஷ்மிகா மந்தனா அவர்கள்ட்ட புஷ்பா படம் குறித்து கேட்கும்போது அவங்களுடைய கதாபாத்திரத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ புஷ்பா திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா அவர்களுடைய கதாபாத்திரம் ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரமா. புஷ்பா திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா ஒரு கிராமத்து பெண்மணியாக நடிச்சிருக்காங்க. மேலும் அவங்கள சுற்றி தான் இந்த படத்துடைய கதையும் நகருமா. இதற்கு முன்னாடி நடிக்காத ஒரு கேரக்டரில், அதுவும் நடிப்புக்கு தீனி போடுற வகையில் இந்த கேரக்டர் எனக்கு இருந்ததாகவும், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே சவாலாக இருந்ததாகவும் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா மந்தனாக்கே ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்ட்டு ராஷ்மிகா மந்தனா சொல்லியிருக்கனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் எகிரிருக்கு. பொம்மை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் அப்டேட் ரிலீஸ் ஆகிருக்கு. பொம்மை திரைப்படம் ராதா மோகன் இயக்கத்தில், எஸ் ஏ சூர்யா, பிரியங்கா மோகன், சாந்தனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. பொம்மை திரைப்படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் திரைப்படமாக உருவாகுதான். இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் அவர்கள் பொம்மையை நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பொம்மையை லவ் பண்ணுற வேடத்தில் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காங்கன்னா, ஸோ இதனால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போதே எகிரிச்சு. இருந்தாலும் கொரோனா காரணமாக இந்த படம் கடப்பில் கிடக்கனே சொல்லும். இந்த வேளையில் எஸ் ஜே சூர்யா இந்த படம் குறித்து கேட்கும்போது, பொம்மை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும், கொரோனா 2வது அலை குறைஞ்சதுக்கு பிறகு நேரடியாக பொம்மை திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை கொடுத்துருக்காரு எஸ் ஜே சூர்யா. மாநாடு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில் இன்றைக்கி காலையில் சிம்பு அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் மாநாடு திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசர் இன்றைக்கி 6 மணிக்கு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலுடைய டைட்டில் மெகல சீலார்னு வச்சிருக்காங்க. ஒரு ரொமான்டிக் பாடலாக உருவாகியிருக்கு. ஏற்கனவே மாநாடு திரைப்படத்துடைய 99% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. மீதமுள்ள 3% படப்பிடிப்பை ஒசூரில் எடுக்க படக்குழு ஐடியா பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொரோனா 2வது அலை காரணமாக எடுக்க முடியல. கொரோனா 2வது அலை குறைஞ்சதுக்கு பிறகு மாநாடு திரைப்படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த படத்துடைய டப்பிங் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து தொடங்க போகிறாங்க. மேலும் ஏற்கனவே எடுத்து வச்ச போர்ஷனுடைய டப்பிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ மீதம் எடுக்க போகிற போர்ஷனுடைய ஒர்க் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்கனால மாநாடு திரைப்படத்தை கூடிய சீக்கிரமாக நம்ம தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். நடிகர் சந்தனம் அவர்கள் நடிப்பில் பல திரைப்படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆனிச்சு. தற்போது கூட டிக்கிலோனா மற்றும் சபாபதி திரைப்படம் 100% படப்பிடிப்பு முடிஞ்சு கிடப்பில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 2 புதிய படங்கள்லையும் வந்து சந்தானம் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு. கொரோனா 2வது அலை காரணமாக அந்த படங்கள் கிடப்பில் கிடக்கு. இந்த வேளையில் சந்தானம் அவர்கள் அடுத்தபடியாக இளம் இயக்குனரான ரத்தனகுமார் கூட ஒரு படம் பண்ண போகிறாராம். ரத்தனகுமார் இதற்கு முன்னாடி மேதமான் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு. அதற்கப்புறம் ஆடை படமும் அவர் இயக்கியிருந்தார். அதற்கப்புறம் வாசல் திரைப்படத்தில் துணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த வேளையில் சந்தானம் கிட்ட ஒரு கதை சொல்லி தற்போது ஓகே பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கொரோனா 2வது அலை குறைஞ்சதுக்கு பிறகு ரத்தனகுமார் சந்தானம் காம்போ இணைஞ்சி ஒர்க் பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரமாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.